Hi friends, welcome to my intimation. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா சூப்பரான செயின் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்க போறோம்ங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூடவே வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அக்கா வெயிட்லெஸ் செயின் எல்லாம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே போடுங்க அப்படின்றீங்க. இந்த வீடியோல நம்ம 2 கிராம்ல இருந்து சூப்பரான மாடல் செயின் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்க போறோம்ங்க. ஷாப் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா, இப்போ நான் 2 வழி இருக்கு உங்களுக்கு. ஃபஸ்ட்டு நீங்கள் வீடியோவில் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிக் பஜார் ஸ்ட்ரீட் தான். பிக் பஜார் ஸ்ட்ரீட்டில் நீங்கள் போனாலே டிஆர் ஜுவல்லரி அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரியுங்க. ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஷாப்புங்க, ரொம்ப இயர்ஸாக வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் சைட் தான் போயிட்டு இருக்கோம், அதாவது பிக் பஜார் ஸ்ட்ரீட்டில் ஒரு வழி இருக்குது. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைஷால் ஸ்ட்ரீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வழி இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே 916 ஹால்மார்க் ஜுவல்ஸ் மட்டும்தாங்க இருக்கும். ஜுவல்லரினால் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு இருக்குது, டைமண்ட் இருக்குது, அது மட்டும் இல்லைங்க சில்வர் கலெக்ஷன்ஸும் எக்கச்சக்கமாக இருக்குதுங்க. நம்ம இங்கே ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும், நம்ம சேனலை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு ஆல்ரெடி தெரியுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே குவாலிட்டியாக கொடுத்துட்ருப்பாங்க. பிக் பஜார் ஸ்ட்ரீட் வழியாகவும் நீங்கள் போகலாம், இது வந்து பார்த்தீங்கன்னா வைஷால் ஸ்ட்ரீட் வழியாகவும் நீங்கள் வந்து போய்க்கலாங்க. கார் பார்க்கிங் வசதியோடையே இருக்கு, நீங்க கார் பார்க்கிங் பண்ணிக்கலாங்க. ஆன்லைன் ஃபெசிலிட்டியும் இருக்கு, நீங்க ஆன்லைன் மூலமாவும் ஜுவல்ஸ் வந்து பர்சேஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றது பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம செயின் கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம். 2 கிராம்லேருந்து 1.5 கிராம்லேருந்து 10 பவுன் வரைக்குமே நம்ம செயின் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தெரியும் நம்ம வந்து எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு லைட் வெயிட் செயின் தான் பார்க்க போறோம். ரொம்ப அழகா இருக்கு. இப்போ இது இத பத்தி கொஞ்சம் டீடைல் பண்ணுங்க. லைட் வெயிட் செயின்னா நம்ம வந்து ஜஸ்ட் செயின் மட்டும் இருக்கு, அதுக்கு அடுத்து இதல பாப்போம். இது வந்து பெண்டன்ட் வித் செயினே வந்து நம்ம வந்து 6 கிராம்ஸ் தான் தரோம். சோ இது பெண்டன்டோடே 6 கிராம்ஸ் தான் வருது டோட்டலாவே. சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐஸ் வெச்சு வரும். சோ இதுக்கு மேட்சிங் வந்து பிரேஸ்லெட் இருக்கு, ஸ்டட்டும் வந்தது. பட் ரெண்டு பீஸும் சோல்ட் ஆயிட்டோ, சோல்ட் அவுட் ஆயிடுச்சு ரெண்டுமே. சோ இப்போ நம்ம கிட்ட இந்த செயின் மட்டும் இப்ப இருக்கு. நம்ம இருக்கு. இப்போ இது ஸ்டாக் வந்து முடிஞ்சாலோ நாங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சா உங்களுக்கு இதே மாதிரி கொடுத்து இதே மாதிரி பண்ணி கொடுக்கலாம். இது உள்ள டிசைன்ஸ் வந்து ஜஸ்ட் இப்போ தான் லான்ச் பண்ணிருக்கோம். லான்ச் பண்ணல, ஒரு 8 பீசஸ் லான்ச் பண்ணினோம். ஓகே, இப்போ காலேஜ் எல்லாம் ஓபன் ஆயிருக்கு, எல்லா கெஸ்ட்க்கு ரொம்ப பிடிக்கும் இது. சோ அதுல இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். வாவ், டான்சிங் டான்சிங் மாதிரி இருக்கு. அதான் வாவ், சூப்பரா. சோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து 6 கிராம்ஸ் தான் வருது. இது நீங்க நல்லா ஜூம்ல பாக்கும்போது தெரியும் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. இது வந்து 5 கிராம்ஸ் தான் வருது. இது வந்து 5 கிராம் தானா? சூப்பர்ங்க. வெறும் 5 கிராம் தான் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாம இது வந்து பாத்தீங்கன்னா வேஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷாப் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியான வேஸ்டேஜ் தான் இருக்கும். மேக்கிங் சார்ஜஸ் மட்டும் வந்து மேக்கிங் சார்ஜஸ் கிடையாது, வேஸ்டேஜ் மட்டும் தான். மேக்கிங் சார்ஜஸ் இல்ல, வேஸ்டேஜ் மட்டும். அது மத்த ஷாப் கூட கம்மியா இருக்கு. எல்லாமே 916 ஹால்மார்க் தான். 916 ஹால்மார்க் வித் HUID ஓட இருக்கும். ஓகே சார், ஓகே. சோ அடுத்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி சிமிலர் பீசஸ் வித் இது 4 கிராம்ஸ் தான் வருது. 4 கிராம்ஸ் ஆவும் செயின் இப்பலாம் வந்து 4 கிராம்ஸ். அது பெண்டன்ட் உடைய இது தனியா நமக்கு வந்துரும் இல்லீங்களா? வா, தனியா நாம எடுத்துக்கலாம். சூப்பர் சூப்பர். இப்ப செயின் மட்டும் அப்படினா எவ்வளவு சார் வரும்? செயின் மட்டும் உங்களுக்கு 2 கிராம் 2.5 கிராம்ஸ் வரும். அவ்வளவுதான் வருமா? ஓகே, சூப்பரா இருக்கு பாருங்க, அழகா இருக்கு. இது வந்து எனாமல் மாதிரி கொடுத்திருக்காங்க இல்லீங்களா? எனாமல் டான்சிங்ல வந்து அந்த டிரஸ்க்காக உங்களுக்கு அந்த எனாமல் கலர் கொடுத்திருக்காங்க. ஓகே, எட்ஜ்ல வந்து அந்த பார்டர்ஸ் தெரியணுங்கிறதுக்காக உங்களுக்கு வந்து அந்த ஸ்டோன்ஸ் ஸ்டோன் கொடுத்திருக்காங்க. சூப்பர். இதெல்லாம் வந்து மோல்டிங்ல பண்ணிருக்காங்க. எல்லாமே காஸ்டிங் தான். காஸ்டிங், ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா இன்ன ஒரு இது 6.6 கிராம்ஸ் இருக்கு. இது கொஞ்சம் பெருசா வச்சு ஓகே.
டோட்டலாகவே உங்களுக்கு 6.6 grams. இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இதோட எனாமல் மேட் ஃபினிஷிங் மாதிரி இருக்கு இல்லைங்களா? ரோடியம் பாலிஷ் கொடுத்துருக்காங்க, டல் பாலிஷ் கொடுத்துருக்காங்க வித் ஸ்டோன்ஸ் எல்லாமே லாங் லாஸ்டிங் தான். லாங் லாஸ்டிங் ஸ்டோன்ஸ் தான். ஓகே, நம்ம ரெகுலராக வியர் பண்ணாலும் ஒன்றுமே ஆகாது. ரெகுலராக வியர் பண்ணாலும் என்ன பண்ணாலுமே நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான். ஓகே, அடிபட்டு உடஞ்சிருக்காது தானே, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நார்மலாக இது பண்ணும்போது தானாக விழுகாது, எங்களுக்கு தானாக விழுகாது. ஓகே, அந்த செயின்ஸ் மட்டும் எனக்கு வந்து 2 grams வேணும், 3 grams வேணும் கிஃப்ட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ் இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்காகவே வந்து இந்த லெஸ் வெயிட் செயின்ஸ் எல்லாமே 2 grams 4 grams 2 grams 3 grams புதுசாக வந்ததாங்க. ஆமாங்க, இது வந்து உங்களுக்கு வந்து என்ன வெயிட் வருதுன்னா உங்களுக்கு இது 6 grams தான் வருது. 6 grams தான், சூப்பராக இருக்கும், பார்க்கறதுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்கும். கண்டிப்பாக அந்த ஒவ்வொரு இது கொடுத்து அங்கங்கே அண்டு கொடுத்து. ஓகே, ஸோ அந்த டிசைன்ஸும் அதில் கொடுத்துருக்காங்க, வேற டைமண்ட் கட்டிங் அதில் எனாமல் வச்சும் வருது. ஓகே, இது சூப்பராக இருக்குது, இது வந்து நல்லா இருக்குது, ஒரு கலர்ஃபுல்லான ஒரு டிசைன். ஸோ இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 8.6 grams தான் வரும். 8.6 grams. ஓகே, ஸோ அடுத்தது வந்து இந்த மாதிரி செயின்ஸ் எல்லாமே வரும் உங்களுக்கு நார்மலாக, எல்லாமே 4 grams 6 grams. இதெல்லாம் குழந்தைங்க பிறந்தாலும் யூஸ் பண்ணுவாங்க, நிறைய பேர் கிஃப்ட்டுக்கு கொடுப்பாங்க. ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் இந்த மாதிரி தான் வியர் போட்டுக்கிற தெரியக்கூடாது, ஆனால் கோல்டு போடணும் அப்படின்னா இந்த மாதிரி லைட் வெயிட்டில் போட்டிருப்பாங்க. இது ரொம்ப சின்னமாக இருக்குது, இது உங்களுக்கு 2 grams தான் வருது. 2 grams தான், 2, அதாவது 2 gramக்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வந்து செயின் இருக்குது, சூப்பராக இருக்குது பாருங்க. இதுவும் அந்த மாதிரி வெயிட்டு தான் உங்களுக்கு வரும். நிறைய டிசைன்ஸ் பேட்டர்ன் இருக்குது. இப்போ லெஸ் வெயிட் செயின் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சும்மா 1-2 டிசைன்ஸ் மட்டும் இல்லாமல் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாய்ஸ் பண்ணுறக்கு நிறையா டிசைன்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எனாமல் டைப் வேணும் அப்படின்னால எனாமல் டைப் இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், ரொம்ப ஒரு யூனிக்காக இருக்குது உங்களுக்கு. அந்த ஹூக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஹெவியாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, ரொம்ப லைட் வெயிட்டாக இல்லாமல் நல்லாவே பார்க்குறதுக்கு நல்லா ஹெவியாக இருக்குது. இது எல்லாமே 9-1-6 hallmark வித் HUID. இப்போ வந்து HUID தான் இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். ஓகே, HUID-னா அது என்ன சார்? HUID அப்படிங்கிறது வந்து முதல் வந்து 9-1-6 இருந்தது நம்மளோட கவர்மெண்ட் இதில், அடுத்தது வந்து ஹால்மார்க் வந்துச்சு. ஸோ ஹால்மார்க் வந்து பிவிஎஸ் தர சான்றதோட அந்த 6 வகையான முத்திரைகள் எல்லாமே இருக்கணும், அப்போ தான் வந்து அந்த 9-1-6 ப்யூரிட்டி க்ராஸ் பண்ணால் தான் ஹால்மார்க் வரணும்னு இருக்குது. இப்போ அதுக்கு அடுத்த வெர்ஷன் வந்து HUID ஆல்ஃபா நியூமரிக், 6-digit ஆல்ஃபா நியூமரிக் கோட் அதில் பதிஞ்சிருவாங்க. ஸோ அதை வந்து நம்மகிட்ட இருக்கிற நம்ம ப்ளே ஸ்டோரில் போய், நம்மளோட ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இருக்கிற ப்ளே ஸ்டோரில் போய் BIS கேர் அப்படிங்கிற ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் HUID-னு ஒரு இது இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற HUID நீங்கள் போட்டுட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் எங்கே பண்ணாங்க, யாருக்காக பண்ணாங்க, யார் ஹால்மார்க் பண்ணாங்க, எப்போ ஹால்மார்க் பண்ணாங்க, அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அது போக இது என்ன ப்ராடக்ட் என்ன ப்யூரிட்டி என்னங்கிறது உங்களுக்கு டீட்டெயிலாக வந்துடும். அதுதான் வந்து இந்த HUID-யோட ஃபுல் டிஸ்கிரிப்ஷன். ஓகே, ஏன்னா இப்போ மற்ற கடைகளை வந்து ஆர்டினரி கோல்டை வந்து 9-1-6 சேல் பண்ணிடுவாங்க. இப்போ அதை பண்ண முடியாது, HUID 9-1-6 ஹால்மார்க் பாஸ் ஆனால் தான் உங்களுக்கு வந்து அந்த HUID கொடுக்க முடியும். ஸோ HUID கொடுக்கும்போது அந்த ஆல்பா டிஜிட் அப்டேட் பண்ணும்போதே அந்த டிஜிட்டோட இதில் வந்து அவங்க அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த டிஜிட்டுக்கு இந்த ப்ராடக்ட் இதெல்லாம் என்னென்ன ஹால்மார்க் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் அப்டேட் ஆகும். ஸோ நம்ம அந்த பிஎஸ் கேரில் போய் HUID செலக்ட் பண்ணி சர்ச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த டீடைல்ஸ் கூட டிஸ்ப்ளே பண்ணுங்க. ஓகே, சூப்பர் சார், சூப்பர். இப்போ மேக்கிங் சார்ஜஸ் இல்ல அப்படிங்க. இப்போ வேஸ்டேஜ் அப்படினா இப்போ செயினுக்கு ஸ்டார்டிங் என்ன வேஸ்டேஜ் போடுவீங்க? நம்ம கிட்ட இருந்து 6% வந்து இருக்கு மேம். 6% வந்து இருக்கு. ஓகே, இதெல்லாம் பாருங்க, ரொம்ப அழகா இருக்கு. இது இப்போ என்னால இந்த பால்ஸ் டைப் இல்லீங்களா, இது நல்லா ட்ரெண்டிங்ல போயிட்டு எவர் கிரீன் இல்லீங்களா, இந்த டிசைன்ஸ் எல்லாமே எவர் கிரீன். இந்த வெயிட்ல இந்த சிறுசுல இருந்து நம்ம கிட்ட பெரிய செயின் வரைக்கும் அந்த மாதிரி பால்ஸ் வச்சிருக்கு. பால்ஸ் வச்சிது இருக்கு. ஓகே, இது என்ன வெயிட் சார் வருது இந்த பால்ஸ்? இது உங்களுக்கு 6 grams வருது, 6.6 grams தான் வருது. சூப்பரா இருக்கு பாருங்க. இப்போ இதே மேட்சிங்ல எங்களுக்கு வந்து இயரிங் வேணும்னாலும் பண்ணி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இது வந்து ஹேங்கிங் டைப்ல இருக்கு இல்லையா? இந்த ஹேங்கிங் டைப்ல எங்களுக்கு வந்து இயரிங் வந்து இதே மாதிரி வேணும்னாலும் இதுல கீழ வந்து எனக்கு இயரிங் வேணும்னா நம்ம அப்படி பண்ணிக்கலாம். ஓகே, அப்படியே மேட்சிங்கா பண்ணி கொடுப்போம். இப்போ ஒரு 1.5 pound எங்களுக்கு வந்து இயரிங் செயின் அப்படியே செட்டா வேணும்னா ரெடி பண்ணி கொடுப்போம். சூப்பர், சூப்பர். இப்போ இது என்ன வெயிட் சார் வருது? இது உங்களுக்கு அரௌண்ட் 6 கிராம்ஸ் தான் வருது. 6 கிராம்ஸ் தான். ஓகே, சூப்பரா இருக்கு. இது ஒன்னு எடுக்கலாமா? ஓகே, அது பார்க்கும்போது தெரியுது பாருங்க, எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. நல்லா அதோட ஹேங்கிங் வந்து சூப்பராக இருக்கு உங்களுக்கு. பார்க்கறக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 grams மாதிரி இல்லைங்க, நல்லா வந்து ஒரு பவம் 1.5 pound மாதிரி இருக்கு. சூப்பராக இருக்கு, நல்லா ஒரு பாசிட்டிவாக தெரியுது இல்லைங்களா, செமையாக இருக்கு. இது மாதிரி லெஸ் வெயிட் போட்டாலும் நமக்கு வந்து நல்லா இருக்கும், லைஃப் வரும் இல்லைங்களா? ஆனால் இது வந்து லெஸ் வெயிட்டுனால நம்ம லைஃப் எல்லாமே வந்து நம்ம பேசுகிற யூசேஜ் தான். பட் இந்த மாதிரி செயின்ஸ் எல்லாமே உங்களுக்கு லைஃப் இருக்கும், செயின்ஸ் எல்லாமே உங்களுக்கு லைஃப் இருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கிரிட்டிக்கல் தானே, ரெகுலர் யூஸ் பண்ண முடியாது. நம்ம போயிட்டு பத்திரமா கொண்டு வந்து
வச்சுக்கலாம். நம்ம சொல்லிடலாம் லைஃப் இருக்குன்னு. ஓகே, அவங்க வந்து ஓப்பனாகவே வந்து சொல்கிறாங்க எப்படி இருக்கும் அப்படின்னு. நம்மளோட யூசேஜ் பொறுத்த தான் லைஃப் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லி. 2 கிராம் செயினை நம்ம 2 வருஷம் 3 வருஷம் கூட யூஸ் போடலாம். கண்டிப்பாக யூசேஜ் கண்டிப்பாக. இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசைனும் வந்து ரொம்ப ரெகுலர் பேட்டர்ன் தான் இந்த டிசைனும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 ஒரு 6 கிராம்குள்ளே வருது. ஆனால் பார்க்கும் போது பாருங்கள் எவ்வளோ ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்குதுன்னு. 5.98 கிராம்ஸ் அதான் ஒரு 6 கிராம்ஸ் கிட்ட வருது. 3/4 பவுனுக்கே வந்து நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தா ஒரு 1.5 பவுன் மாதிரி தெரியுது, நல்லா இருக்குது. செயினில் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் வெயிட்டில் இருந்து உங்களுக்கு வந்து ஒரு 10 பவுன் வரைக்கும் வச்சுருக்கீங்களா? 10 பவுன் வரைக்குமே உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ இந்த மாடல் நம்ம பார்க்கலாம். இது பாருங்கள், இதை வந்து பால்ஸ் டைப்பில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதோட வெயிட் எவ்வளோ சார் வருது? இது உங்களுக்கு ஜஸ்ட் 5.4 கிராம்ஸ். 5.4 கிராம்ஸ். ஓகே, சூப்பராக இருக்குது. பாருங்கள் பால்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு எங்களுக்கு பென்டன் வேணும்னாலும் செப்பரேட்டாக வாங்கிக்கலாம். பென்டன் கலெக்ஷன்ஸ் பென்டன் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு. லெஸ் வெயிட்லேருந்து ஒரு 1/2 கிராம்ல இருந்து ஓகே ஒரு 300-400 மில்லியிலேருந்து நம்மகிட்ட பென்டன் இருக்கு. இப்போ எங்களுக்கு வந்து ஒரு இன்ச்சில் வச்ச மாதிரி வேணும் அப்படின்னாலும் பென்டன் அப்படி ரெடி அவைலபிள் பீசஸ் இருக்கும். இன்கேஸ் எனக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு இன்ச்சியல் வேணும் அப்படின்னா நம்ம ஆர்டர் எடுத்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 916 ஹால்மார்க் தான் பார்த்துட்டுருக்கீங்க. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கும். லெஸ் வெயிட்ல இருந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் ஆகுதுங்க. ஒரு 2 கிராம்லயே வந்து சூப்பர்வான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. இது ரொம்ப நியூ பேட்டர்ன் இல்லீங்களா? நான் இப்பதான் பாக்குறேன் இந்த டிசைன். இதுல வந்து நம்ம கிட்ட பெரிய செயின்ஸ் இருக்கு. பட் அதுவே வந்து நம்ம மைனரா பண்ணிருக்கோம், சிறுசா பண்ணிருக்கோம். இதோட வெயிட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6 கிராம்ஸ் தான் வருது. 6 கிராம்ஸ் தான். ஓகே, 3/4 பவுன் கிட்ட வருது. ஓகே, வேஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6% இருந்து ஸ்டார்டிங், 6 ல இருந்து ஸ்டார்டிங். இதுல இருக்கிற ப்ராடக்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு 12% வரும். 12% வரும். இப்ப வெளியேங்கும் போது ஒரு 15% வரும் இல்லீங்களா? ஓகே, இப்ப வேற கலெக்ஷன்ஸ் பார்க்கலாமா? அடுத்து நம்ம கிட்ட வந்து அடுத்து வந்து இப்போ கொடி தான் நிறைய போயிட்டு இருக்கு. ஓகே சார். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வகுப்பு பொடிகள் நிறைய கேட்குறாங்க. ஓகே, அதில் வந்து ஒரு டிசைன் கலெக்ஷன்ஸ் மட்டும் நம்ம கொடுத்துருக்கு. எல்லாருக்கும் பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா முகப்பு செயின் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கடை வந்து பேர் வாங்கினது இல்லைங்களா, முகப்பு செயின் அப்படின்னா. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. உங்களுக்கு ஸ்டோனில் வேணும், மேட்டில் வேணும், எனாமலில் வேணும், இல்லை உங்களுக்கு வந்து லக்ஷ்மி போட்ட மாதிரி வேணும், நகாஸில் வேணும், எந்த மாதிரி பேட்டர்ன் கேட்டாலும் இங்கே வந்து எப்போவுமே ரெடி டு ஸ்டாக் இருக்கும். நீங்கள் ஆர்டர் கொடுக்கணும்னு இல்லைங்க, நீங்கள் வந்தாலே எப்போவுமே வந்து ரெடி டு ஸ்டாக் வந்து இங்கே இருக்கும். இப்போ முகப்பு செயின் அப்படின்னா என்ன வெயிட்லேருந்து ஸ்டார்டட் ஆகுது சார்? உங்களுக்கு 3 பவுன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 3 பவுன்லேருந்து முகப்பு செயின் வந்து இருக்குது. சூப்பர். இப்போ நம்ம இந்த செயின் எல்லாம் எவ்வளவு சார் வரும்? இதுல வந்து நம்ம தாலி போட்டுக்கலாம் இல்லீங்களா? தாலி கொடி இதெல்லாமே இதெல்லாமே தாலி கொடி தான். தாலி கொடி தான். ஓகே, பட் இப்போ வந்து இது தாலிக்கு இல்லாம சிம்பிளா வெறும் சும்மா செயின் மாதிரி போட்டுக்கணும்ங்கறதால போட்டுட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ இதெல்லாம் என்ன வெயிட் சார் வரும்? இதெல்லாம் உங்களுக்கு அரௌண்ட் முகப்போட சேர்த்தே உங்களுக்கு வந்து 6 பவுன் தான் இருக்கு. முகப்போட சேர்த்தே 6 பவுன் தான். ஓகே, இதெல்லாம் நல்லாவே ஸ்டோன். இதுவும் 2 டைம் நம்ம 2 பக்கம் ரொட்டேட் ஆனாலும் உங்களுக்கு வந்து ஸ்டோன் ரொட்டேட் ஆயிட்டே தான் இருக்கும். வாவ், சூப்பரா இருக்கு. இப்போ பிளைனாக இருந்துச்சுன்னா ரொட்டேட் ஆகும்போது அங்கே பிளைனாக தெரியுன்றதுனால இங்கே ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா க்ரீனும் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. இது வந்து பீகாக் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா ஒரு யூனிக்காக இருக்குது பாருங்க. அதோட டிசைன்ஸ் நம்ம ஜூமில் பார்க்கும்போது தெரியும் எந்த அளவுக்கு ஒரு வேலைப்பாடு பண்ணியிருக்காங்கன்னு. இது பாருங்களேன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட்டர்ஃப்ளை கொடுத்துருக்காங்க. இது ரொட்டேட் ஆகும் இல்லைங்களா? ஏ சார், பட்டர்ஃப்ளை ரொட்டேட் ஆகுமா? ரொட்டேட் ஆகும். ஓகே, வா, சூப்பர் சூப்பர். இப்போ இது ரொம்ப இப்படி பாசிட்டிவா இருக்குல, நம்ம வேர் பண்ணும்போது கொஞ்சம் லூஸ் ஆகும். இது பெருக்கன ஸ்டிஃபா இருக்கும். சோ நம்ம யூஸ் பண்ண கொஞ்சம் லைட்டா எலகி கரெக்ட்டா நம்ம ஏதோ கழுத்துக்குற மாதிரி. ஓகே ஓகே ஓகே. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா நகாஸ் இல்லீங்களா? ஆமா, செம்மையா இருக்கு. இப்போ இது வந்து நகாஸ்ல, இது வந்து ஒரு மேட் கலர்ல இருக்கு. இது ஒரு கலர்ல நம்ம டைப் ஆஃப் ஃபினிஷிங் தான் இது. நம்ம வந்து ஒரு பிளாக் ஆன்டிக் பண்ணலாம், ரெட் ஆன்டிக் பண்ணலாம், இல்ல வந்து yellow-லயே லைட் ரெட் yellow பண்ணலாம், லைட் பிளாக் இல்ல டார்க் ரெட் பண்ணலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது ஏதாவது ரேஞ்ச் டிஃப்ரெண்ட் ஆகுமோ? அப்படி எதுவும் ஆகாது. ஓகே, இப்போ இது ஃபுல்லாமே ஸ்டோன்ல கொடுத்துருக்காங்க. இப்போ ரெகுலரா நம்ம போடுவோம் ஸ்டோன் எல்லாம் ஒன்றும் ஆகாதா சார்? இது ரெகுலரா பண்ணும்போது நினைக்கிறது வந்து அவ்வளவு ஃபிட்டிங் கொடுத்துருப்பாங்க, ஸ்ட்ராங் ஃபிட்டிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரெகுலரா பண்ணும்போது அடிபடுறதுக்கு சான்ஸ் இல்லை. ஒரு கொடிங்கும் போது நம்ம ஏதோ அடிபடுறதுக்கு ஏதோ சான்சஸ் கிடையாது. தெரியாம இழுத்தா கட் ஆகுமே தவிர மற்றபடி அடிபடாம இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு சான்ஸ் இல்லை. ஓகே, இப்போ எல்லாமே முகப்பு செயின் வந்து இப்படி ரொட்டேட் பண்ணிக்கலாம். இப்போ வர முதல்ல வந்து அப்படி ஃபிட் பண்ணி கொடுப்பாங்க. நீங்க திரும்பிச்சுன்னா பேக் சைடு இருக்கிறது இதாகும். ஆமா, சோ இப்ப வர முகப்பு எல்லாமே ரொட்டேட்டிங்ல தான் இருக்கும். ஆனா ரெண்டு சைடு நீங்க எப்படி திரும்பினாலுமே உங்களுக்கு டிசைன் வெளியே காம்பி டிசைன்ஸ் வந்து தெரியும். ஓகே, 1.5 பவுன்ல இருந்தே முகப்பு செயின் எல்லாம் வந்து அழகழகான கலெக்ஷன்ஸ்ல வந்து இருக்கு. இன்னும் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு. நம்ம இது ஒண்ணே வந்து வீடியோல பார்த்துட்டு இருக்க முடியாது. இது பாருங்க, ஒரு ரிங் ஃபினிஷிங்ல கொடுத்திருக்காங்க. ஸ்ப்ரிங் டைப்ல இருக்கு இல்லையா? ஸ்பைரல் டைப். ஸ்பைரல் டைப். ஓகே, சூப்பரா இருக்கு. இது ஆர்கிங் டைப். ஓகே, இதெல்லாம் என்ன? இது உங்களுக்கு வந்து
இது 5 பவுன் வருது 5 பவுன் வருது ஓகே ஆனா நல்லா சம்மையா இருக்கு இல்லீங்க இதெல்லாம் வந்து நம்ம காலகாலமா போட்டாலும் ஒண்ணும் ஆகாது போல காலி குடிங்கறது அப்ப காலகாலமா போடுறாங்க குறஞ்ச பட்சம் 20 வருஷமா அது போடுவாங்க ஓ அப்படிங்களா ஓகே 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 சூப்பரா இருக்கு நல்லாவே ஹெவி வெயிட்டா இருக்கு 1.5 பவுன்ல எல்லாம் இருக்குன்னு சொல்றீங்களா அது கொஞ்சம் காட்டுங்க இப்போ இந்த மாடல் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 2 பவுன்ல இருந்து இருக்கு இல்லீங்களா சார் சரி இதெல்லாம் 2 பவுன்ல இருந்து 2 பவுன்ல இருந்து இருக்கு இந்த மாடல்ல இருந்தா உங்களுக்கு 2 பவுன்ல இருந்து இருக்கு இல்லீங்களா சூப்பர் சூப்பர் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 பவுன்ல இருந்து இருக்கு அதாவது ஒரு காளி கொடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லெஸ் வெயிட்ல இருந்தே வச்சிருக்காங்க அதாவது 1.5 பவுன்ல இருந்தே இருக்கு சில பேட்டர்ன் இந்த மாதிரி முகப்பு செயின் அப்படின்னு எடுத்துட்டாலே 3 பவுன் 4 பவுன்ல தாங்க இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எல்லாம் இல்லாம உங்களுக்கு 1.5 பவுன்ல இருந்தே அழகழகான டிசைன்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க இது பாருங்க ரொம்ப அழகா இருக்கு இது எல்லாமே வந்து 2 பவுன்ல இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது இப்போ இதுல ஏதாவது பிடிச்சிருக்கு அப்படினாலும் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிட்டு இந்த கலெக்ஷன்ஸ் இருக்குங்களா நாங்க வரட்டோம்னு கேட்டுட்டு கூட நீங்க வாங்க ஏன்னா எப்பவுமே ரெடி டு ஸ்டாக் வந்து இருக்கும் அப்படியே மேபி அந்த டிசைன் சோல்ட் ஆனாலும் உங்களுக்கு சேம் பேட்டர்ல ரெடி பண்ணி கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாம நீங்க வேற ஏதாவது மாடல் வந்து கேட்டாலும் கஸ்டமைஸ் படியும் உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க ஏன்னா இவங்க வந்து மேனுஃபேக்சர் தான் நீங்களே வந்து பண்றது ஓகே சார் இதெல்லாம் பாருங்க ரொம்ப அழகா இருக்கு அந்த பீகாக் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே இப்படி ரொட்டேட் ஆகுற மாதிரி தாங்க கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு இது வந்து ஒரு கிளிட்டரிங் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க இல்லையா நல்லா இருக்கு டைமண்ட் கட்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்க உண்மையாக நான் ஸ்டோன் தான் நினச்சி இப்படி எடுத்து பார்க்கும்போது தான் தெரியுது ஒரு கிளிட்டரிங் ஃபினிஷிங் மாதிரி இருக்கு ரொம்ப அழகா இருக்கு இப்போ இந்த மாடல்ஸ் எல்லாமே நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோம் இப்போ இதெல்லாம் பாருங்க ரொம்ப அழகா இருக்கு இதை வந்து ஒன் சைடு தான் இல்லைங்களா சார் இது வந்து ஒன் சைடு தான் ஒன் சைடு ஓகே ஓகே சூப்பரா இருக்கு நல்ல லாங்கா இருக்கு இதெல்லாம் எவ்வளவு இன்சஸ் வரும் 24 இன்சஸ் 30 இன்சஸ் வந்து ஓகே 24 டு 30 24 தான் மேக்ஸ் மூவிங் ஓகே சோ அதல ஒரு பீஸ் 20 பீஸ் மட்டும் கஸ்டமர் இப்ப இது வந்து உங்களுக்கு எவ்வளவு இன்சஸ் வரும் அது 24 இன்சஸ் 24 இவ்வளவு லாங் வரும் இல்லீங்களா 24 ஏ நல்ல லாங் வருது அது போக உங்களுக்கு இன்னி லாங்கா வேணும்னாலோ கஸ்டமைஸ் பண்ணுங்க 36 இன்சஸ் போறாங்க இப்ப நான் திருநெல்வேலி சைடுல இருந்து வரவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல லாங்கா போடுவாங்க நல்ல லாங்கா போடுவாங்க ஓகே ஓகே இப்போ இந்த மாடல் எல்லாம் பாருங்க நல்லா கெட்டியா இருக்குங்க சூப்பரா இருக்கு 4 பவுன் 5 பவுனுக்கே வந்து பாத்தீங்கன்னா நல்ல சூப்பரான கலெக்ஷன்ஸ் இருக்கு இதுவும் பாருங்க உங்களுக்கு அந்த ரொட்டேட் டைப் தான் கொடுத்துருக்காங்க ஒன் சைடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெட் கலரும் ஒன் சைடு வந்து பாத்தீங்கன்னா கிரீன் கலரும் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பாருங்க நல்லா இருக்கும் ஸ்டார் டைப்ல கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கு உங்களுக்கு நிறைய மாடல்ஸ் இருக்குங்க முகப்பு செயின்ல இவ்வளோ நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னா ஆச்சரியம் தான் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க பிளைன் செயினும் இருக்கு நான் அதுவும் உங்களுக்கு காமிக்கிற இதெல்லாம் பாருங்க நல்லா ஒரு மேட் ஃபினிஷிங்ல பண்ணியிருக்காங்க இந்த சைடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன் டைப்ல கொடுத்துருக்காங்க இதெல்லாம் என்ன வெயிட் சார் வரும் நெக்ஸ்ட் நீங்க பாக்குறீங்க அதே முகப்பு செயின்ல தான் பாத்துட்டு இருக்கீங்க செம்ம கலெக்ஷன்ஸ் இருக்கு பாருங்க இதெல்லாமே ரொம்ப அழகா இருக்கு இந்த டிசைன்ஸ் பாருங்க நான் ஜூம்ல பாக்கும்போது உங்களுக்கு தெரியும் ரொம்ப அழகா இருக்குங்க இந்த கல்லெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விழுகாது நீங்க ரெகுலர் வியர் பண்ணிக்கலாம் லாங் லாஸ்டிங்கா தான் போட்டிருக்காங்க நானே பேசுறத விட நீங்க இதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ஸோ நம்மளது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேடம் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் கலெக்ஷன்ஸ் ஜாஸ்தி அதே மாதிரி இது வந்து முகப்பு செயின்ஸ் இப்போ வந்து ஒவ்வொரு வெயிட்லயும் ஒவ்வொரு விதமா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸ் இருக்கு ஸோ இதுல வந்து 3 கலர் ஸ்டோன்ஸ் வச்சிருக்காங்க ஓகே சோ ரன்னிங் வித் ஒயிட் ஸ்டோன் மேல அப்புறம் கிரீன் அதுக்கு அப்புறம் ஒயிட் அப்புறம் ரெட் அப்புறம் ஒயிட் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க சோ இது வந்து 2 ஏக்கர் ஸ்டோன்ஸ் நடுவுல ரெட் சுத்தி மேலையும் கீழையும் ஒயிட் கலர் சோ இது வந்து பீகாக் ஃபினிஷிங் அந்த மாதிரி பூ இதை வச்சு அழகா கொடுத்துருக்காங்க இது வந்து ஸ்டோன் பிளஸ் எனாமலோட சேர்த்து கொடுத்துருக்காங்க சோ இது வந்து இந்த பீகாக் வந்து எனாமல் எனாமல் கொடுத்துருக்காங்க இது ஸ்டோன் சோ இது வந்து பெரிய முகப்புக்காக இந்த இது கொடுத்துருக்காங்க எல்லாமே உங்களுக்கு செம்ம கிராண்டா இருக்கும் இதோட இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் வெயிட்டே வந்து 40 கிராம்ஸ் தான் வருது 40 கிராம்ஸ் சோ அடுத்து இது வந்து பிளைன் முகப்பு அது வந்து ஸ்டோன் இல்லாம வெறும் மயிலோட டிசைன்ஸ் மட்டும் வச்சு பண்ணிருக்காங்க அதோட கண்ணுக்கு மட்டும் ஒரே ஒரு ஸ்டோன் வச்சிருக்காங்க சோ இப்ப பார்த்த இந்த சின்ன மயில் இது அதுலயே கொஞ்சம் பெருசா கொடுத்துருக்காங்க பெருசா கொடுத்துருக்காங்க லெந்தா இருக்கு இல்லீங்களா ஓகே இது வந்து குட்டியா இருக்கு இது வந்து கொஞ்சம் நல்ல பிராடா லெந்தா இருக்கு சூப்பரா இருக்கு ஆனா டிசைன்ஸ் அது ஒண்ணுதான் இது மட்டும் கொஞ்சம் பிராடா பண்ணிருக்காங்க ஓகே சோ அதுலயே பாத்தீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா எல்லா டிசைன்ஸும் உள்ள இருக்கும் ஓகே ஓ வந்துட்டே இருக்கு பாருங்க முகப்பு செயின் மட்டும் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கு பாருங்க நிறைய கலெக்ஷன்ஸ் வெரைட்டி ஆஃப் இருக்கு உங்களுக்கு எவ்வளோ நம்ம ஷூட் பண்ணுறதுன்னு தெரியல இது எல்லாமே டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் பார்க்கும்போது தெரியும் இப்போ முகப்பு செயினில் மட்டும் எவ்வளோ பேட்டர்ன் இருக்கு சார்
ஏகப்பட்டது வச்சுட்டே இருக்கு. நம்ம கிட்ட இருக்கிற பேட்டர்ன்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 200 பேட்டர்ன்ஸ் இருக்கு. 200 பேட்டர்ன்ஸ் ரெடி டு ஸ்டாக் எப்பவுமே இருக்கும் இல்லீங்களா? ஓகே, இது ஃபுல்லாகவுமே முகப்பு செயின் கலெக்ஷன்ஸ் தான். இது மட்டும் இல்லை, இன்னும் நிறையா இருக்குது. நான் சும்மா ட்ரேயில் இருக்கிறத மட்டும் தான் உங்களுக்கு வந்து வியூ பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள், எல்லா டிசைன்ஸ் அழகாக இருக்குது. ஒரு 2 pounds வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு எக்ஸ்க்ளூசிவான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் மாடல் பார்க்கலாம். இப்போ லெஸ் வெயிட்டெல்லாம் பார்த்தோம், அதுக்கப்புறம் வந்து முகப்பு செயினெல்லாம் வந்து சூப்பராக காமிச்சிங்க. இன்னொன்று என்னன்னா, இந்த முஸ்லீம்ஸ் டிஆர் பண்ணுவாங்களே கருகமணி செயின், அது உங்ககிட்ட இருக்கா சார்? அதுவும் நம்மகிட்ட இருக்கு, ஆர்டரும் கொடுக்குறோம். ஸோ இது வந்து நீங்கள் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் நீங்கள் கேட்டது இல்லையா, ஸோ இந்த மாதிரி கருகமணி செயின்ஸ் உங்களுக்கு நம்மகிட்ட நிறைய இருக்கு. ஓகே சார், இதுல எவ்வளவு பவுன்ல இருந்து இருக்கும் நம்ம இது வந்து? 1 pound, 1.5 pound நம்ம ஆரம்பிக்கிறோம். 1 pound, 1.5 pound ஆரம்பிக்கிறீங்க. அப்புறம் இன்னொரு டவுட் எனக்கு, இப்ப இதுல கோல்டு இருக்கு, அதை விட பீட்ஸ் வந்து நிறைய ஜாஸ்தி வச்சிருக்கீங்க. இந்த கோல்டு ரேட் தான் இந்த பீட்ஸ்க்கு போடுவீங்க? கிடையாது, நம்ம வந்து கோல்டு ரேட் தனியாவும் பீட்ஸ் ரேட் தனியா தான் போடுவோம். சோ நீங்க டாக்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் வெயிட்டும் இருக்கும். ஓகே, அது கொஞ்சம் டிலே ஆயிடுங்க சார், பார்க்கலாம். அதோட டோட்டல் வெயிட் 32.7 pounds உங்களுக்கு டோட்டல் வெயிட். ஓகே சார், சோ அதுல இருக்கிற பீட்ஸோட வெயிட் வந்து 7.65 grams னு வருது. ஓகே, சோ அதுக்கு ஒரு 2 pounds வருது. இது ஒரு 2 pounds. நல்லா ஒரு ஹாரம் ஃபினிஷிங்ல இருக்கு இல்லைங்களா, செமையா இருக்கு. இதுக்கு ஒரு லாங் அது ஒரு பெரிய பெண்டன்ட் மட்டும் போட்டோம்னா, நம்ம சாய்ஸ் பண்ணி போட்டோம்னா நல்லா செமையா இருக்கு. இது எவ்வளவு பவுன் சார் சொன்னீங்க? இது வந்து உங்களுக்கு 3.5 pounds, 3.25 pounds, 3.25 pounds, ஆனா சூப்பரா இருக்குங்க, செம்மையா இருக்கு. உங்களுக்கு டிசைன்ஸ் உங்களுக்கு சாரீஸ் எல்லாம் போட்டீங்கன்னா நீங்க இது ஒண்ணு போட்டாலே போதும், சும்மா நச்சுன்னு இருக்கும். அதுலயும் இன்னொரு பேட்டர்ன், இது வந்து கொஞ்சம் ஒர்க்மேன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஒர்க்கிங் இருக்கும். இங்க இருந்து ஒரு டிசைன், இது ஒரு இது, இதுக்கப்புறம் இந்த செயின் ஒரு டிசைன், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட். ஓ, இங்க ஒரு டிசைன், இங்க ஒரு டிசைன், இங்க ஒரு டிசைனா? சூப்பரா இருக்கு. ஓகே ஓகே, சூப்பரா இருக்கு. இது வந்து ரெகுலரா போறது இல்லீங்களா? போறது. இதுல வந்து உங்களுக்கு ரெட்டவரி சிங்கிள் அந்த மாதிரி இருக்கு இல்லீங்களா? இதுல இங்க ரெட்டவரி இருக்கு, ரெண்டு சிங்கிளும் இருக்கு. பட் இங்க இதுல பட் நம்ம டிஸ்ப்ளேல இருக்குது எல்லாமே ரெண்டு வரி, ரெண்டு வரி தான். இதெல்லாம் என்ன வெயிட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது சார்? இதெல்லாம் உங்களுக்கு வந்து 1.5 pounds, 1.5 pounds, 1.5 pounds. நிறைய பேர் முஸ்லீம்ஸ் கருகமணி கேட்டிருந்தீங்க, இது பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு. இது எல்லாருமே போடலாம் இல்லைங்களா? நார்மலா எல்லாருமே வந்து வியர் பண்ணிக்கலாம், ரொம்ப அழகா இருக்கு. டோட்டலி டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ்ல உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுல 1 pound வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேட்டர்ன் எல்லாமே இருக்கு. இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு, நீங்க டைரக்டா ஷாப் விசிட் பண்ணும்போது நீங்க பாக்கலாம். ஏன்னா நம்ம வேற கலெக்ஷன்ஸ் நீங்க அடுத்தது பாக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளோட பால் செயின்ஸ், செயின்ஸ்லயே அடுத்த ஒரு இன்னொரு கலெக்ஷன்ஸ் வந்து பால் செயின்ஸ். ஸோ இந்த ஏஜ் ஆனவங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து போடுறதுக்கு, நார்மலா செயினை போடுறதுக்கு இந்த மாதிரி போட்டாங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். ஓகே, ஸோ அதில் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெயிட்ல இருக்கும். ஓகே, இதில் வந்து கொஞ்சம் பெருசாக திக்னஸாக இருக்கும், ப்ராடாக இருக்கும், கொஞ்சம் வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பேலன்ஸ் ஆகும், சின்னமாக வேணாலும் இருக்கும். நான் அப்படியே காமிச்சது வந்து இன்னும் சின்னமாக காமிச்சு உங்களுக்கு லைட் வெயிட் செயின்ஸில் 6 grams காமிச்சு. ஸோ அந்த மாதிரி சின்ன வெயிட்ல இருந்து இந்த மாதிரி பெரிய வெயிட் வரைக்கும் இதெல்லாம் எவ்வளோ பவுன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் சார்? இதெல்லாமே நம்மளுக்கு வந்து 2 pounds வரும். 2 pounds, ரெட்டை வரையே 2 pounds அந்த மாதிரி தான். சூப்பராக இருக்கும். ஸோ இதுலேயே ஒத்த வரி போட்டிங்கன்னா 1 pound, 1.5 grams அந்த மாதிரி. இதெல்லாம் நல்ல லாங் செயின் கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. இதை வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் உங்கள் லாங்காக தான் இருக்கு. இதெல்லாம் வந்து ரெகுலர் யூஸ் போட்டுக்கலாம், சூப்பராக இருக்கு பாருங்க. உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் கலெக்ஷன்ஸ் வந்து செம்மையாக இருக்கு. ஸோ அதில் அடுத்த டிசைன் தான் வந்து இந்த மாதிரி ஒரு கோதுமை வச்சு அண்டு வச்ச டிசைன்ஸ். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் பால்ஸ் டிசைன் இருக்கும். அடுத்தது இதெல்லாமே வந்து உங்களுக்கு நார்மல் செயின் டிசைனில் வந்துடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இதுவுமே எல்லாமே ரெட்டவரி ஒத்தவரி இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஓகே, இந்த மாதிரி இது பார்த்தீங்கன்னா ஒத்தவரி, ஓகே, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரெட்டவரி, ரெட்டவரி சூப்பராக இருக்கு.
ஸோ அடுத்தது வந்து நீங்கள் கேட்ட அந்த காசு மாலை. ஓ காசு மாலை, காசு ஓகே. ஆனால் இதில் எல்லாமே லக்ஷ்மி போட்ட மாதிரி இருக்குமா சார்? இல்லை ஒரு பவுன் ஓகே சூப்பரா இருக்கு பாருங்க. ஒரு பவுனுக்கு செம்மையா இருக்கு பார்த்தா. ரெண்டு பவுன் இதுவும் ஒரு பவுன் தான். இதுவும் ஒரு பவுன் ஆனா நல்லா லாங்கா இருக்கு. சோ அது ஒவ்வொரு பால்ஸ் கண்ண இருக்கிற அந்த கன திக்னஸ் எடு பொறுத்து இருக்கு. இது வந்து 1.5 பவுன் வரும். இது வந்து 1.5 பவுன். இது கொஞ்சம் வெயிட்டா இருக்கு இல்லீங்களா? ஓகே. ஸோ அது நம்ம இது யூஸ் பண்ணுற திக்னஸ், இந்த காயின் இந்த வர காசோட சைஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி நமக்கு வந்து வெயிட் வரும். ஓகே சூப்பர் சார். இந்த செயின் எவ்வளோ சார்? இது வந்து எஸ்லிஃப் செயின் வாங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு பவுன் ஸ்டார்ட் ஆகுது. இது பாருங்க, நான் நிஜமா 5 பவுன் இருக்கும் நினைச்சேன். ஆனா 3 பவுனுக்கே நல்லா உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு பாருங்க, சூப்பரா இருக்கு. இதுல வந்து எங்களுக்கு பென்டன் வேணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். இதுல வந்து பென்டன் மட்டும் ரெடி அவைலபிள் பென்டன்ஸ் இருக்கு. உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 300 பென்டன்ட் இருக்கு. சோ 300 பென்டன்ட்ல உங்களுக்கு என்ன பென்டன்ட் பிடிச்சிருக்கோ அதை நீங்க வாங்கிக்கலாம். இல்ல எங்கட்ட எனக்கு ஸ்பெசிஃபிக்கா எனக்கு இந்த பென்டன்ட் வேணும்னா நீங்க ஆர்டர் கொடுத்தீங்க நம்ம பண்ணி கொடுத்துறலாம். அந்த ஆர்டர் பண்ணி பண்றதுக்கு எதுவும் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் கிடையாது. நார்மலா நம்ம கிட்ட இருக்கிற ரெடி ஸ்டாக் என்ன வேஸ்டேஜ் போடுமோ அது மட்டும் தான். ஓகே சார். சோ அடுத்து வந்து இந்த பவள முத்து அந்த மாதிரி வெச்ச செயின்ஸ். பவள முத்து, ஓகே. சோ இதுலயுமே வந்து அந்த பீட்ஸ் வெயிட் கழிச்சு கோல்டுக்கு மட்டும் போடுறோம். பீட்ஸ்க்கு தனியா காஸ்டிங் வரும். ஓகே. இப்போ இது எல்லா டாக்லயே போட்டுருக்கீங்க இல்லையா? ஆமா. வேஸ்டேஜ் எவ்வளவு அந்த இதெல்லாம் VN போட்டுறோம். வேஸ்டேஜ் இருக்காது. VN வேல்யூ அடிஷன். வேஸ்டேஜ் இருக்கு. கிடையாது. ஓகே. ஓகே. வேல்யூ அடிஷன் அதாவது இது கிராம் வந்து 23 போட்டுருக்கு. ஆமா. இந்த வீடோட சேத்தியா இல்ல அது இல்ல? வீடோட சேத்தி. சேத்தி. அப்ப அத வந்து மைனஸ் பண்ணுவீங்க. அதல வந்து இந்த வெயிட் கம்மி பண்ணுவாங்க. 11 கிராம்ஸ். ஓகே. 23 ல 11 கிராம்ஸ் கம்மி பண்ணுவாங்க. ஓகே சூப்பர். ஸோ அந்த மாதிரி இது இது வந்து ஒரிஜினல் முத்தா சார்? இது ஒரிஜினல் முத்து. இந்த ஒரிஜினல் முத்துங்கிறது வந்து நம்மளுக்கு காஸ்ட்லி அதிகம். ஒன்லி ஆன் ஆர்டர் பேசிஸ் நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஓகே. ஸோ ஒரிஜினல் முத்து ஏன்னா வந்து கேரட்டே வந்து உங்களுக்கு 1500-2000 அந்த மாதிரி ஆகும். அந்த மாதிரி வரும். ஓகே. எல்லாமே வந்து உங்களுக்கு இது பவளம் எல்லாம் ஒரிஜினல். பட் முத்து இதை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நம்ம ஒரிஜினல்னா நம்ம வந்து காஸ்டேஜ் ஜாஸ்தியாக வரும் அப்படிங்கிறனால. ஸோ பேஸ்ட் ஆன் கஸ்டமர்ஸ் அவைலபிலிட்டி அவங்களோட ரெக்யர்மெண்ட் தவிர்த்து நம்ம போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.